வணக்கம். இன்றைக்கி இந்த வேர்க்கடலை கூடி அனும்போது மனசுக்குள்ளே ஒரு இருக்கும், எங்கே ஆள் கிடைக்கிறாங்க, முன்ன மாதிரி ஆளுங்க வர்றதில்லை, பிடுங்குறதுக்கு ஆள் வர்றதில்லை, வந்தாலும் அந்த கொடி கட்டி போயிடறாங்க, கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகிறதில்லை, இப்படி பல ஒரு பிரச்சனைகள் நம்ம மனசுலேயே வரும். நம்மளும் அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் அந்த பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அது சொல்கிறேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா அந்த வேர்க்கடலை ஒரு போகம் செய்யணும் போதுன்னா, இந்த ஆடி மாதம் போடுவாங்க. வீட்டில் வைக்கோல் போர் ஒரு போர் இருந்தால் பக்கத்துலேயே கடலை கொடி ஒரு போர் சின்ன போகிறேன் எடுத்து மாடுகளை போட்டிருந்தாங்க. அந்த இது தெரியும் காலம் அந்த மாற மாற என்னாச்சுன்னா, அந்த இப்போ ஆட்கள் பிரச்சனை வரும்போது என்னென்னா, நல்லா இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம சொந்த பந்தத்தில் போகும்போது நிறைய அந்த ஒரு கிராமத்து கிராமம் பார்த்து கண்ணு கட்டினதும் கடலை கொடி தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாமே விட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஆட்கள் பஞ்சமாவை கொஞ்சமாக என்ன பண்ணால், கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிஷின் வந்தது டிராக்டரில், அந்த மிஷினில் போட்ட போகிறோம். ஒரே நாளில் ஒரு 10-20-30-40 ஏக்கர் போட்டாங்க. ஆனால் பிடுங்குறதுக்கும் களை எடுத்துக்கும் ஒரே நாளில் எடுக்கணும்ல, 10 நாள் தள்ளி போனாலும் களை முளைச்சி போவோம், இல்லை பிடுங்கினால முளைச்சி போவோம், அந்த பிரச்சனையும் வந்தது. இதனால் என்ன பண்ணாங்க, அடுத்தது என்ன பண்ணலான்னு ஏதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ரோலும் இல்லாமல் போயிடுச்சாரு. அந்த வேர்க்கடலை உற்பத்தி என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது விட்டே விட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக 40% வந்து குஜராத், அதுக்கடுத்தது வந்து ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆந்திரா. எப்போது இந்த ஆடி மாதம் சீசனில், அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பர் வைக்கிறது, ஜனவரி மாதம் வருது பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு சீசன், அதில் நம்ம தெலுங்கானா தமிழ்நாடு நெக்ஸ்ட்டாக வருது. அதில் தமிழ்நாடுடைய ரோல் வந்து குறைஞ்சிட்டே போகுது. என்ன விஷயம்னா, இங்கே வந்து இந்த என்ன ஒரு மாற்றம் வந்து பார்த்திங்களா, ஃபார்ம் ஆயில் கவர்மெண்ட் என்றைக்கு கடையில் கொடுக்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணால் அது பக்கம் ஒரு இதுவாக போயிடுச்சு. ஆக்சுவலாக அதில் கெடுதி அதிகம் தான் ஃபார்ம் ஆயில், என்னென்னா அது லைட்டாக இருக்கும், இது வேர்க்கடலை எண்ணெய் மற்ற நம்ம தேங்காய் நம்ம வந்து திக்காக இருக்கும், அது 2 லிட்டர் யூஸ் ஆகிற இடத்துல இதில் ஒரு லிட்டர் யூஸ் ஆகும், அந்த இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கடையில் வரவே அதனுடைய வேர்க்கடலையுடைய ஒரு மகத்துவமே போயிடுச்சு. அதனால் அது விளையாததுனால என்ன ஒரு நஷ்டம்னா, வேர்க்கடலை விளைஞ்சால் பல தோள்கள், ஒரு பொருள் ஒன்று விளையுதுன்னா விவசாய பொருள் சொத்து வரைக்கும் பல தோள்கள் நடக்கும். எப்படி இந்த கார் கம்பெனி வந்தால் 10 பக்கம் ஆன்சிலேட்டர் இருக்கோ, அதே மாதிரி ஒரு விவசாய பொருள் வந்தாலும் செக்கு மரச்செக்கு நடக்கும், ஃப்ரை பண்ணி வேர்க்கடலை பருப்பி செய்வாங்க, அதுக்கப்புறம் அதை இந்த நிறைய தோல் வரும். அந்த இங்கே விளையிலான விஷயம், அந்த தோல் மொத்தமே அடிபட்டு போகும். அதுக்கு மரச்செக்கு இருந்தது, அன்றைக்கி நம்ம அதனுடைய மகிமை தெரியல. இன்றைக்கி என்ன மரச்செக்கு தேடி அலைஞ்சிட்ருக்கேன், என்ன ஆயில் தான் 90% உடம்புனுடைய இதுக்கு காரணம். அந்த ஃபார்ம் ஆயில், அந்த ரிஃபைண்ட் ஆயில், முக்கியமாக அந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து இந்த அளவுக்கு மனுஷன் ஒருத்தாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த உற்பத்தி எண்ணெய் வித்தல் உற்பத்தி சுத்தமாக முடிஞ்சு போச்சு, கால்நடைக்கு ஒரு தீவனன்றது எல்லாம் போச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த எப்படி இதெல்லாம் வந்து தீர்க்குறோன்னா, ஒன்றும் சிம்பிள், இந்த ஏறுமா அந்த குஜராத்து நான் 40% சொன்னேன், மகாராஷ்டிராவில் இன்றைக்கி ஏறுமாடு வச்சுருக்காங்க, குஜராத்தில் இன்றைக்கி ஏறுமாடில் வைக்கிறாங்க, ராஜஸ்தானில் இல்லை, மத்திய பிரதேசங்கள்லாம் ஏறுமாடிலேயே வந்து 4 கோடி, நம்ம 3 தான் வந்து பாருங்கள், அதை போட்டோ பாருங்கள், அந்த வரிசை பாருங்கள் பார்த்தீங்களா, அதாவது வரிசை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரிசையாக இருக்கும். அடுத்து இந்த அந்த ஒரு நல்ல வேர்க்கடலை ஒன்ற ரகம் வந்துருக்கு, அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போ வந்து வேர்க்கடலோட இது மட்டும் பார்ப்போம். பயிர் வந்துட்டு தாராளமாக செய்துட்டு போகலாம், வேர்க்கடலைக்கு நிறைய பேர் விட்டான், ஏன் விட்டாங்கன்னா ஆள் கிடைக்கல, ஆள் கிடைக்கலன்ற ஒரே பிரச்சனை விட்டேன். ஆனால் இன்றைக்கும் வந்துட்டு குஜராத்லேயும் அது பிரச்சனை, 40% ஏன் அப்படி 40% அங்கே இருக்குது, அங்கேயும் அதே மாதிரி தான் ஆளுங்க பிரச்சனை, அதுக்காக அவங்க சும்மா விட்டல, அந்த சேஞ்ச்மெண்ட்டு பண்ணே போயிட்டால் ஒரு சேஞ்ச்மெண்ட்டுன்னா, நம்ம ஏர்மாட்டில் அந்த குறு கலப்பை ஒரே ஒரு குழு கலப்பை, இந்த போட்டோவை பாருங்கள், 4 கோடி கலப்பை, நம்ம ஒரே ஒரு குறு கலப்பை, அதுக்கப்புறம் போஸ் கலப்பை வந்து, அதுக்கப்புறம் மாறவே மாறல, நம்ம ஏர்மாடும் போச்சு கலப்பையும் போச்சு. ஆனால் நம்ம அந்த ஒரு திருத்தம் நம்ம கொண்டு யாரும் செய்யலை அந்த விஷயத்தை, ஒன்றும் கவர்மெண்ட் அந்த வேளாண் துறை பண்ணியிருக்கணும், இயந்திரப்பு அவங்க சுத்தமாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் குஜராத்தில் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர், ஹரியானாவில் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பருப்பு குறிப்பிலலாம், 1 ஏக்கர் வந்துட்டு 40 நிமிஷம் தான் சொன்ன மாதிரி செய்வாங்க, 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் தான். ஏர் மாடும் வச்சுருக்கவங்க, கூலி ஏர் ஓட்டுறவங்க இந்த சீசனில் விதைக்கிறதுக்கு சோளம் விதைப்பாங்க, அந்த மற்ற சோளம் கம்பு எல்லாம் விதைப்பாங்க, அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து ஒரு சீசனில் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிச்சிட்டு போவோம், ஏக்கராக 1000 ரூபா ஆகும், 1 ஏக்கர் விதைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறாங்க. லைனு சொன்ன மாதிரி இருக்கும், அருமையாக அதில் பாருங்கள், லைன் இருக்குது பாருங்கள், ஏர் மாடலில் சேர்த்து கயிறு பிடிச்சி நட்டாலும் அந்த மாதிரிலாம் சீக்கிரம் முடியாது, ஆளுங்க அதிகமாக வரணும், லேபர் இல்லாமல் சேர்வ ஏர் மாடல். ஏன்னா நம்ம பக்கம் 1 ஏக்கராக பிரிக்குது, ஒரு 10 பிரிவாக 5 பிரிவாக 2-3-4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஆந்திரா தாண்டின உடனே ஒரு 5 ஏக்கரா 4 ஏக்கரா 3 ஏக்கரா மேலே தான் ஒரு ஒரு பிளாட்டும், நேராக டிராக்டர் போவோம் திரும்பி வரும், அந்த மாதிரி ஒரு ஒரு வசதிகள் இருக்குது. வேர்க்கடலை கொடி ஏன் இவ்வளோ சொல்லிட்டு வரேன்னா, இதில் புரோட்டீன் வந்து 12% இருக்குது, ஃபைபர் 33%, டிடிஎன் அதாவது டோட்டல் டைஜஷன் பண்ணுற இது வந்துட்டு 60%. அதனால் வேர்க்கடலை கொடி என்ன பண்ணணும்னா, நம்ம பக்கம் இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எடுத்து வந்து அதை கட் பண்ணாமல் போர் போட்டு வெளியே வைப்போம், அதனால் என்ன ஆகும்னா பங்கஸ் வரும், அதில் அதாவது பங்கஸ் வந்ததுனால மாடுகளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணோம்.
மழை ஒரு தீவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயில் மழை இதில் பாதிக்கப்படக்கூடாது, நல்லா இருக்கணும், ஆனால் காத்தோட்டமாக இருக்கணும். வேர்களில் கூடிய பொடிசு பண்ணி நல்ல காய வச்சு ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட ஸ்டாக் பண்ணலாம். நிழலில் வச்சிங்கன்னா ஷெட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே. குஜராத்தில் ஏன் அந்தளவுக்கு ஆடு மாடு அந்தளவுக்கு பால் உற்பத்தி ஆகுதுன்னா, அந்த ஒரு ஜுனாகட் ஏரியாவில் ஒரு குஜராத்தினுடைய மெயின் இது வந்து வேர்கடல தான். அந்த கொடி வச்சு தான் அந்த கால்நடைகள், அந்த கிரு ஆகட்டும் காங்கிரேஜ் ஆகட்டும் மற்ற அந்த ஆடு மாடு எல்லாமே வந்து அந்த வேர்கொள்ளி தான் மெயினான தீவனம். அது இன்றைக்கி ராஜஸ்தானில் சரி அந்த வேர்கடல கொடி போட்டு தான் ரெண்டு வேலையை, ஒரு பசுமாட்டுக்கு 10 கிலோ, எருமாட்டுக்கு 15 கிலோ, வெறும் வேர்கடலை போட்டு இன்றைக்கி வளர்த்துட்ருக்க 3 தலைமுறை 4 தலைமுறையால் வளர்த்துட்ருக்காங்க வேர்கடலை கொடி. ஆந்திராவிலையும் அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக் மட்டும்தான், அதாவது இந்த சீசனில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் அதிகமாக வேர்கடலை விளைப்பாங்க, செகண்ட் தேர்ட் பொசிஷன் இந்தியாவில். அங்கேயும் என்ன ஆடுங்கள்லாம் அருமையாக, ஏன் ஒரு செம்மறி ஆடு வேணால் காத்தாலையெல்லாம் சாயந்தரம் அந்த வேர்கடலை கொடியை புடிசாக கட் பண்ணி ஸ்டாக்கில் முன்னாடி போடுவாங்க. அதனால் இப்போ நெக்ஸ்ட்டில் அடுத்த ரகம் இதோடு முஷ்டம் குளர் தீவனம் புடிசை கட் பண்ணி நல்லா காய் முறு முறு முறுன்னு இருக்கணும் சாப்பிடும்போது. அந்த வேர் வேர் முடிச்சுங்கள்லாம் அந்த சாப்பிட்டு எதுவுமே பாக்கி விடாமல் சாப்பிட்றோம். வேர்கள்லையே நல்லா பொடிசு பண்ணி வாய வச்சு நேரில் ஸ்டாக் பண்ணோம். அது மேலே மழையோ வெயிலோ எதுவும் படக்கூடாது. பங்கை சாய்ச்சன்னா மாடுங்களுக்கு பிரச்சனை பண்ணோம். அருமையான ஒரு தீவனம். அடுத்ததில் என்ன ஒரு இந்த 18-48 லெஃபாக்ஷி 18-12 ரகம் ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ரொம்ப அருமையாக போயிருக்கு. அந்த ரகத்தை பற்றி என்ன ஏது அந்த வேர்கடலை பயிர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா மற்ற தீவனம் இருக்குது இந்த சீசனை வேர்கடலை இதுக்கு. இதே வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுவோன்னா குளிர்காலத்தை பயிர், இது என்ன பண்ணுவோம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிடிச்சி ஸ்டைலேஜ் பண்ணுவோம். இப்போ 114 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கரெக்டாக ஒரு 50 நாள் வரும், பிடிங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டைலேஜ் பண்ணுவாங்க. ஸ்டைலேஜ் பண்ணுறாங்க குளிர்காலத்தை கொடுக்குறதுக்கோசரம். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து வெயில் கால தீவனம், வெயில் காலத்தில் இதுக்காக என்ன பண்ணால் பொடிசை நல்லா காய வச்சு பண்ணுவாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலும் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப அந்த வைக்கா பொறுப்பினாலேயே ஓடிட்டுருக்காங்க. கால்நடைகள் ரொம்ப அடி வாங்குறதுக்கு அதுதான், ஆடு மாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு அருமையாக வளர்த்துக்கிட்டு போகிறேன் வேர்கடலை கொடியே. எங்கள் ஆசியன் கண்ட்ரியில் நம்ம இந்தியா ஆசியாவில் பொறுத்த வரைக்கும் 40% சைனாவும் 15% நம்மளும். நம்ம இந்தியாவிலையும் அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் யூஸ் பண்ணுறது, நம்மளை தவிர தமிழ்நாடு தவிர அந்த ஒரு வேர்கடலினுடைய இதுவை போயிடுச்சு, நல்ல ஒரு ரிசல்ட்டும் போயிடுச்சு. பிடுங்க ஆளுங்க பிரச்சனையே நம்பியே விட்டாங்க, ஆனால் ஆளுங்க பிரச்சனை இருக்குது கிடையாது, ஆளுங்க தேவையில்லை, ஜீரோ லெஸ்ஸே பிரச்சனை. ஏர்மாடலும் சரி பவர்டெல்லாம் செய்யலாம், டிராக்டர் எல்லாத்துலையும் செய்யலாம். அடுத்த இதில் பார்ப்போம் அது பயிர் அப்படி, ஏன்னா இது கொஞ்சம் பயிரும் போவோம். ஏன்னா இந்த ஒரு இந்த சீசனு நல்ல ஒரு ரகம் லெஃபாக்ஷி 18-12 ரகம் இந்தியா ஃபுல்லாக ஒரு இது பண்ணிட்டு, அதனுடைய அடுத்த விவரம் என்ன எப்படி ஏதுன்றது அடுத்த வீடியோ சொல்லுவோம். வேர்கடலை கொடி நல்ல ஒரு உலர் தீவனம் கட் பண்ணி ஸ்டா நிழலில் ஸ்டாக் பண்ணி வைக்கணும், வெயிலில் போய் போர் போடக்கூடாது, நிழலில் ஸ்டாக் பண்ணால் அருமையாக வந்து ஒரு தீவனம் பண்ணிட்டு போகலாம். அடுத்த வீடியோவில் அதனுடைய நல்ல ரகம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரகம் ஒன்று 18-12 பார்க்கலாம். நன்றி.